ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டூப்ளும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அவசர காரச்சட்னி மலைக்கு வந்து நல்லா காரசாரமா டக்குன்னு ஒரு காரச்சட்னி செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம வெங்காயம் சேர்க்க போறது ஸோ ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த சட்னி ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை இது ஆல்ரெடி வறுத்த கடலை நான் எடுத்திருக்கேன் அதனால லைட்டா வறுத்துக்கிறேன் நீங்க வறுக்காத கடலையா இருந்தா ரொம்ப நேரம் வறுத்துக்கணும் அதாவது ஒரு மூணு நிமிஷம் போல வறுத்துக்கணும் இப்போ இது கூட வந்து அரை இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்க வெள்ளை எள்ளு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் தான் இல்லை எள்ளு உங்ககிட்ட இல்லைனா கருஞ்சி கூட ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இது கூட வெட்டி வச்சிருக்க மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து மீடியம் சைஸ் அளவு எடுத்திருக்கேன் நீங்க வந்து எந்த மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்கிரீடியன்டோட அளவெல்லாம் கூட கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணு தக்காளி அளவுக்கு மீடியம் சைஸ் உள்ளதுக்குள்ள அளவு தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு தக்காளி வந்து நல்லா ஜூஸி அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இப்போ இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாயெலாம் சேர்க்க போகிறது இல்லை நான் வந்து மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் அது வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் ஸோ நான் அதை சேர்க்குறப்ப உங்களுக்கு சொல்கிறேன் எதனால் லாஸ்ட்டாக சேர்த்தேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நல்லா வந்து நமக்கு வந்து வதங்க ஆரம்பிச்சிருச்சு தக்காளி எல்லாம் தோல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் வதங்கி முடிக்கிற ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் அளவு புளி போட்டுக்குங்க இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒருவேளை வந்து புளி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கூட ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இது கூட ஒரு பிஞ்சளவு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளை சக்கரை இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் ஏன்னா தக்காளி வந்து உங்களுக்கு ஒரு புளிப்பாக இருக்கனால சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ நான் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன் நீங்க வந்து வெள்ளை சர்க்கரை இருந்தா கூட அது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வந்து இந்த புளிப்பு பிடிக்கும் இந்த ஸ்டெப் கூட நீங்க ஸ்கிப் பண்ணிரலாம் இப்போ இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இந்த எண்ணெயிலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லனா லாஸ்ட்டாக தனியாக தாளிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம் அதுவும் வந்து ஆப்ஷனல் தான் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி முடிச்சிருவோம் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு வதக்கணுன்னா போதும் சட்னி வந்து ஃபாஸ்ட்டாகவே ரெடி ஆயிடும் இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்க ஓரளவுக்கு நமக்கு தக்காளி எல்லாமே நசுங்கிடுச்சு மிளகாய் தூள் வந்து நம்ம எண்ணெயில போறதோட அடுப்பு ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்தோம்னா சட்னி நல்லா கலராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு காஞ்ச மிளகாய் ஃப்ளேவர் இல்லாமல் அந்த மிளகாய் தூள் போ லாஸ்டாக போடுறப்ப அது இன்னும் கூட நல்லா ஃப்ளேவர் தரும் இப்போ நமக்கு இது எல்லாமே நல்லா ஜூஸியாக வதங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வதங்கிருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் இப்போ எனக்கு தேவையான அளவு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க இஞ்சி மட்டும் அரைஞ்சளவு தான் போடணும் அதுக்கு மேலே அதிகமாக சேர்க்காதீங்க இது ஆறிடுச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கடுகு காய்ஞ்ச மிளகாய் இந்த மாதிரி வேணால் நீங்கள் சேர்த்து தாளிச்சிக்கலாம் நான் வந்து வெறும் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன் இது கூட நீங்கள் கருவேப்பில் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான அவசர கார சட்னி ரெடி ஆகிடுச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம குவிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம் பாய்